உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மாம், நீங்களே பாத்தீங்கல்ல, இது நம்ம ரிஷிதா. ரிஷிதா இங்க இருந்து போனா. மாம், இவனோட தோஷத்துக்காக நான் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணனு வை. என்னோட ரிஷி அந்த லக்ஷ்மிக்கு சொந்தமாயிடுவான், கண்டிப்பா சொந்தமாயிடுவான். இத பாரு மலிஷ்கா, கம்ப்ளீட்டா அவளுக்கு அடிமை ஆயிடுவான். அவ லக்ஷ்மிய விரும்புறான். இல்ல, ஐ கான்ட் லெட் திஸ் ஹேப்பன். நான் இப்ப அவன் கிட்ட போய் லக்ஷ்மியை நீ விட்டுடுன்னு சொன்னா கூட அவன் லக்ஷ்மிய விட மாட்டான். நாளைக்கு ப்ரீவெட்டிங் இல்ல, நான் நடக்க விட மாட்டேன். இப்பவே நான் விருப்பப்பட்டா அவன லக்ஷ்மிய விட சொல்லிடுவேன். அவன் கண்டிப்பா விட்டுருவான். இப்ப அவன் லட்சுமிய விட்டாதான் உண்டு. இல்லன்னா அவன் எப்பவுமே விட மாட்டான். நாளைக்கு என்ன விட்டு போயிடுவான். மலிஷ்கா, நான் விராஜ்க்கு போன் பண்ணவா? ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணலாமா? நோ மாம், நோ மாம். இப்ப நான் என்ன ஃபீல் பண்றேனோ அத கண்டிப்பா ரிஷியோ ஃபீல் பண்ணனும். நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதே ஃபீலிங்ஸ் அவனுக்கும் கண்டிப்பா வரணும். அவனும் எல்லாத்துக்கும் பயப்படணும். அப்பதான் அவன் லட்சுமிய விட்டு விலகி வருவான். பட் இப்ப லட்சுமி இழந்துருவோமோன்னு அவன் பயப்படுறான்ல. இது நடக்காது. என்ன ஆனாலும் சரி, லக்ஷ்மி கூட இருக்கிற உறவை அவன் முறிச்சே ஆகணும். அதுக்காக இந்த ப்ரீ வெட்டிங் கண்டிப்பா நடந்தே ஆகணும். ஹா மலிஷ்கா, கொஞ்சம் மேனிபுலேஷன் பண்ணித்தான் ஆகணும். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் லவ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். விராஜ மண்டபத்திலே கழட்டி விடுறதா இருக்கட்டும், இல்ல லக்ஷ்மியோட வாழ்க்கையை கெடுக்கிறதா இருக்கட்டும், ஐ வில் டு இட். Thank you, Sudip Anna. அண்ணி, நீங்க எதுக்காக தேங்க்ஸ் சொல்றீங்க? கதவு திறந்தீங்களா அதுக்காக தான். தேங்க்ஸ் சொன்ன பிடிக்காதா? இல்ல இல்ல, எனக்கு தேங்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். அண்ணி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? டீ, காபி இல்லனா கூலா கூல் ட்ரிங்க் கொண்டு வரவா? உங்களுக்கு டீ, காபி ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம், எனக்கு தண்ணி கொண்டு வா சுதீப். இதோ கொண்டு வந்தறேன். என்கிட்ட கொடு. ரிஷி, நாளைக்கு ப்ரீ வெட்டிங் கான Dress நான் எடுத்து வைக்கவா? தண்ணி. உண்மையிலே ரிஷி, நீ ஒரு நல்ல கணவன்கிறத அடிக்கடி நிரூபிக்கிற. ஆனா மலிஷ்கா வீட்டுல இருந்து என்னை கூட்டிட்டு வர நீ ஏன் வந்தன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ என்னை இங்க ரொம்ப மிஸ் பண்ணிருப்ப, அதனால நீ அப்செட் ஆயிருப்ப. நான் இல்லாம உன்னால இருக்க முடியாது. சுதீபனா, நீங்களும் போய் படுங்க. சரிங்க அண்ணி, குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். நான் பேசவா? எப்பவும் நீ பெர்மிஷன் கேட்டு தான் பேசுவியா? ஆனா விஷயம் அப்படி இருக்கு. இது விஷயமா நான் பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. மலிஷ்கா ஆண்டி என்ன பத்தி? அதோட லக்ஷ்மிய பத்தியும் தான். லக்ஷ்மிய பத்தி என்ன இருக்கு? ரிஷி ப்ரோ, உங்களுக்காக இன்னைக்கு லக்ஷ்மி கிட்ட நானும் போய் சொல்லிருக்கேன். மலிஷ்கா வீட்டுக்கு நீங்க எங்களை பிக் பண்ண வந்தீங்க, நான் போய் சொல்லிட்டேன். ஆனா நீங்க அந்த வீட்டுல இருந்து ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பாத்துருக்கீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? என்ன ப்ரோ, என்ன நடக்குது சொல்லுங்க? என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? என்னவா ரியலி? இதை நீ என்ன கேக்குற? ஆயுஷ் உனக்கு நல்லாவே தெரியும். மலிஷ்கா எனக்கு யாராவ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சு கேக்குறியா? ஆயுஷ் நாளைக்கு அவளுக்கு ப்ரீ வெட்டிங். விராஜ் கூட கல்யாணம் ஆக போகுது. ஆனா என்னோட காதலை காப்பாத்த என்னால எதுவும் பண்ண முடியல. சும்மா உட்காந்துருக்க சும்மா இல்ல. ஆயுஷ் கண்டிப்பா இது நடக்கப்பட மாட்டேன். எந்த ப்ரீ வெட்டிங்கும் இல்ல, எந்த வெட்டிங்கும் இல்ல. மலிஷ்காவை லவ் பண்றதுன்னா அவ கல்யாணம் ஏ கூட நடக்கணும். என்ன ஆனாலும் மலிஷ்காவை நான் கல்யாணம் பண்ணுவேன். ரிஷி ப்ரோ, என்ன நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்பவும் அதே திங்கிங்கா? அண்ட் உனக்கும் என்ன பத்தி பத்தி தெரியும். ஒரு தடவை பண்ணு முடிவு பண்ணிட்டு அதை கண்டிப்பா நான் பண்ணிய தெரிய தெரியும். மலிஷ்காவுக்கு இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காது. ப்ரோ இருங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் நான் போய்
ஓ காட், என்ன இது? திஸ் இஸ் நாட் குட். இது சரியில்லை. ப்ரீ வெட்டிங் நடக்க கூடாதுன்னு இவர் முடிவு பண்ணிட்டா எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவாரு. என்ன பண்ண போறாரு? ஓ காட் பிளீஸ், நாளைக்கு ப்ரீ வெட்டிங், இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. பரவாயில்லையே, இன்னைக்கு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துட்ட. ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? லுக்கிங் ஹேண்ட்சம். தேங்க் யூ அங்கிள். ஏய், ஓ கல்யாண பொண்ணு எங்கடா? தாத்தா, கல்யாணம் நடக்கும்போது கல்யாண பொண்ணு, இப்ப ப்ரீ வெட்டிங். ப்ரீ வெட்டிங்கே ஒரு மாதிரி கல்யாணம் தான். அத விடுறா, மலிஷ்கா எங்கடா இருக்கா? இப்பதான் கால் பண்ணா வந்துகிட்டே இருக்கலாம். வந்துருவா. இன்ஃபேக்ட் இங்க பாருங்க, வந்துட்டா. இதோ கல்யாண பொண்ணு வந்தாச்சு. ஹாய் தாத்தா. வாமா, நிஜமாவே உனக்கு 100 வயசு. ஹாய். ரொம்ப அழகா இருக்கம்மா. தேங்க் யூ. வாழ்த்துக்கள் கிரண், இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு ப்ரீ வெட்டிங். சேம் டு யூ. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஐ அம் குட். அட, என்ன ஆச்சு? அட, எப்ப இவங்களுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணோமோ அப்பல இருந்து நானும் பாக்குறேன், இவங்க அந்நியர்களை மாதிரியே பேசிக்கிறாங்க. அதோட எப்ப கல்யாணத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ணேனோ ரெண்டு பேரும் ஜாலியா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் என்ன கேக்குறாங்க, இவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டான்னு. தாத்தா, என்ன இது, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ரிஷியை வெறுப்பதான் அதெல்லாம் பண்ணேன். அவன் எந்த அளவுக்கு ஜெலஸா இருக்கான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் பண்ணிதான் நான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். ஐ நெவர் மைண்ட், இதை எனக்கு சாதகமா தான் நான் பயன்படுத்திக்க போறேன். ஒன்னு, எனக்கு ரிஷி கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன். எல்லா விதத்திலையும் எனக்கு தான் லாபம். ஆனா எனக்கு ரிஷி கிடைச்சிட்டா ரொம்ப நல்லது, அது அவனுக்கும் நல்லது. ரிஷி இன்னும் வரலையா? ஐ மீன், லக்ஷ்மியும் ரிஷியும் முதலே வரேறதா சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. சரி, நீ ஒன்னு பண்ணுமா, மேக்கப் ரூம்க்கு போய் அங்க ரெஸ்ட் எடுத்துக்க. நீ இன்னைக்கு கல்யாண பொண்ணு. தாத்தா. ஆஹா, அதான் ப்ரீ வெட்டிங் கல்யாண பொண்ணு. சரியா? ஏமா, நீ போமா, பண்டிதரும் வந்துருவாரு. அவரு வந்த உடனே மத்த விஷயத்த ஆரம்பிச்சிடலாம். நீ போமா, போ, இவள கூட்டு போயிடு. ஆஹா, கல்யாண பொண்ண பார்த்த உடனே பையன் நைசா சிரிக்கிறான். தாத்தா, இன்னைக்கு நான் உங்க கிட்ட கூட வரவே மாட்டேன். வணக்கம்மா, வணக்கம். வாங்க 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 வாப்பா. ஆயுஷ், ஆயுஷ், இத கொண்டு போய் உள்ள வச்சிரு. நீ என்ன பின்னாடி ஒளிஞ்சிட்டே நிக்கிற? சொல்றீங்க? அட, இவளுக்காக தான் இவ்வளவு நேரமா நான் காத்துட்டு இருக்கேன், என்னுடைய லக்ஷ்மி. தாத்தா, அது ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.